அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம வந்து சூப்பரான ஒரு புளிக்குழம்பு. எப்பயுமே ஒரே மாதிரி புளிக்குழம்பு சாப்பிடாமல் இது கொஞ்சம் மட்டன் சேர்த்து நம்ம பண்ணுறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் வந்து பொழுதும் ஒரே மாதிரி குழம்பு வச்சு அழுத்து போனவங்க இதை பண்ணி சாப்பிட்டு கொடுத்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் வந்து எலும்போடு வாங்கியிருக்கேன், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம 1/4 கிலோ முறுக்கு பீன்ஸ் வாங்கியிருக்கோம், கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கலாம். வெந்தயம், சீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம். தக்காளி, பெரிய தக்காளி 2, சின்ன வெங்காயம் 1/10 உரித்து அரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட மட்டன் வந்து வெந்துருச்சு. இந்த குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், 1 சட்டி சோறு சரியாக போயிடும், அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்புறமா நம்ம குக்கர்லேயே வைங்க, செம்மையாக சூப்பராக வெந்துடும் எல்லாமே. ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் தாராளமாக ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கடலெண்ணெய் வந்து 1/2 ஸ்பூன். 2 எண்ணெய் மிக்சிங் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்லா ஒரு ஹெல்த்தியான எண்ணெய். நம்ம ஃபஸ்ட்டு வெந்தயம், 2வது சீரகம் போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்க சின்ன வெங்காயம், அதை நல்லா வதக்கல் கொடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி வதங்கவும் தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், நல்லா வதங்கினா ரெட் கலரில் அதிலேருந்து வெளியே வரும், அது குழம்பு அழகாக கலராக இருக்கும் அதனால். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கிலோ பீன்ஸ், அது நான் ஒடிச்சு எல்லாம் கண்டை பார்த்து வச்சு போடுறேன். நம்ம இதோட 1 உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா 1 குளுக்கு குளிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டிடலாம். அப்போ எண்ணெயில் வதங்கிடும் நல்லா காய், அது உப்பு போட்டு வதங்குறதுனால நல்லாயிருக்கும். உப்பு ஏறி நல்லா வதங்கிடும், நல்லா வதக்கல் கொடுத்துடலாம். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம்ல, அந்த மட்டன் அந்த தண்ணியோடு ஊற்றிடலாம். புளி கரைச்சல், அப்புறமா நம்மளுடைய மிக்ஸ் பொடி. இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் இருக்குல்ல, அந்த குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா குழம்புல பிரட்டிடலாம். இந்த குழம்பு சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கொதி வரவும் நம்ம இப்போ குக்கரை சிம்மில் வச்சுட்டு மூடிடலாம். சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா உப்போரப்பு ஏறி குழம்பு காரம் எல்லாமே ஏறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எந்த குழம்புமே சிம்மில் வச்சு வேக விடுங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள், வெந்து நம்மளோட புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்படியே நம்ம வந்து 1 சில்வர் பாத்திரத்தில் மாற்றிடலாம். எப்பயுமே நான் குக்கரில் சமைச்சிட்டு சில்வர் பாத்திரத்தில் மாற்றிடுவேன். அது மாதிரி மாற்றியாச்சு, நம்ம குழம்பு எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ருசியான சுவையான மட்டன் குழம்பு ரெடி.